கேமாள் மனச்சிதைவு ஏற்பட்டு தன் பாட்டியையே பேரண்ட் கள்ளால் அடித்து கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை உள்ள எல்லை என்கிற கிராமத்தைச் சேர்ந்தவர் மாரி. 80 வயதாகும் இவரது பேரன் ஹரிஹரன் தனது பாட்டியை கள்ளால் அடித்துக் கொன்றதாக யவனாசூர் கோட்டை காவல் நிலையத்திற்கு அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் புகார் அளித்தனர். இதனை அறிந்து விரைந்து வந்த யவனாசூர் கோட்டை போலீசார் மாரியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு விழுப்புரம் மாவட்டம் முண்டியப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து யலவனாசூர் கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து பேரன் ஹரிஹரன் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே பூக்கெலவாடி கிராமத்தைச் சேர்ந்த மண்ணாங்கட்டி என்பவரது மகன் ஹரிஹரன் என்பதும், 21 வயதாகும் இவர் திண்டுக்கல் மாவட்டம் காந்திநகர் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் BSc வேளாண் துறையில் 3 ஆண்டு படித்து வந்ததும் தெரிய வந்தது. கொரோனா நோய் தொற்று காரணமாக கல்லூரி மூடப்பட்டு ஆன்லைன் வகுப்புகள் மூலம் பாடம் படித்து வந்துள்ளார். வகுப்பு நேரம் போக செல்போனில் கேம் விளையாட தொடங்கிய ஹரிஹரன் கேமில் அதிக ஆர்வம் கொண்டு இரவு பகல் முழுவதும் கேம் விளையாடியதால் ஒரு கட்டத்தில் தன்னை அறியாமலேயே தாய், தந்தை, தங்கை என அனைவரிடமும் அதிக கோபம் கொண்டுள்ளார். இதை அறிந்த ஹரிஹரனின் பெற்றோரான மண்ணாங்கட்டி தன் மகனுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டுள்ளதா என்று மருத்துவரிடம் அழைத்துச் சென்றுள்ளார். அவரை பரிசோதித்த மருத்துவர் ஹரிஹரனுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டுள்ளதை உறுதி செய்தார். உடனடியாக சிகிச்சையையும் துவங்கினர். சிகிச்சைக்கு பின் ஓரளவு குணமடைய இனிமேல் நீங்கள் வீட்டிலிருந்தே சிகிச்சை பெறலாம் என்று மருத்துவர் கூறியுள்ளார். உடனே ஹரிஹரனை தனது வீட்டிற்கு கொண்டு வந்துள்ளனர் பெற்றோர். தன் வீட்டிலிருந்தால் மகன் சீக்கிரம் குணமடைய மாட்டான் என்றும் அதனால் அவனை பாட்டி வீடான எல்லை கிராமத்திற்கு அழைத்து போய் விட்டுள்ளனர். அங்கு சிகிச்சை பெற்று வந்த ஹரிஹரன் சில நாட்களாக மருந்து மாத்திரைகளை எடுத்துக் கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது. மருந்து மாத்திரை சாப்பிடாமல் இருந்த ஹரிஹரன் அதிக அளவு மனநிலை பாதிக்கப்பட்டுள்ளான். நான் தான் கடவுள் என்று ஒரு கட்டத்தில் தெரிவித்தான். சம்பவம் நடந்த அன்று பாட்டியுடன் தூங்கிக் கொண்டிருந்த ஹரிஹரன் நள்ளிரவு திடீரென்று எழுந்து வயதான பாட்டியின் முதுகு பகுதியில் அமர்ந்து தியானம் செய்வதாக கூறி அருகில் இருந்த கல்லை எடுத்து பாட்டியின் தலைப்பகுதியில் பலமாக தாக்கியும் நெஞ்சு பகுதியிலும் அடித்துள்ளார். இதில் இரத்த வெள்ளத்தில் கிடந்த பாட்டியின் அலறல் சத்தம் கேட்டவுடன் அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து தடுத்தனர். அப்போது முழுமையான மனநல பாதிக்கப்பட்ட ஹரிஹரன், நான் தான் கடவுள், என் பாட்டியை கடவுள் கொல்ல சொன்னார், நீங்கள் கிட்டே வந்தால் உங்களையும் கொன்று விடுவேன் என்று மிரட்டியுள்ளார். இரத்த வெள்ளத்தில் கிடந்த ஹரிஹரன் பாட்டி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ஆன்லைன் கேமால் மாணவனின் மனநலம் பாதிக்கப்பட்டு தன் பாட்டியையே அடித்துக் கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.